நெல்சன் தயாரிப்பில் சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் கவி நடிக்கும் பிளடி பெகர் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து ஒரு தெளிவான தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதனால எங்களுடைய தலைவர் சொல்லுவது போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது வந்து கொள்கையில் உருவாக்கக்கூடிய கூட்டணி. இதற்கு ஒரே லட்சியம் வந்து இந்த நாட்டின் இறையாண்மையை, இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மையை பாதுகாப்பது தான். அதனால இந்த இந்தியா கூட்டணியை வந்து மாற்றி அமைக்கிறதுங்கிறது வந்து கேள்வியே இல்லை. வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எதிர்கருத்துக்களை தைரியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கும் பொழுது பல பேர் வந்து அதை எதிர்த்து வேலை செய்ய தான் செய்வாங்க. ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் வரலாம், இதுதான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் கருத்துக்களை சொல்லுவதற்காகவும் இல்லைன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம். திமுக கூட்டணி கட்சியா வீசிக்க இருக்குது, ஒரே மேடையில புத்தக வெளியீட்டு விழாவில வந்து பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு எதிர்ப்பு வருது. ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வமான முடிவை வந்து வீசிக்க என்ன நிலைப்பாடு எடுக்கலையா? பங்கேற்க மாட்டோம் இல்ல பங்கேற்க போறோம் ஒரு ஒரு இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வந்து கூட்டணியை பத்தி மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அவர் என்னென்ன நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். ஆட்சியும் கட்சியும் சரியாக இருந்தால் விமர்சனம் வந்திருக்காரு. அது போன்ற ஒரு காரணத்தால் தான் அதிமுக விமர்சிக்காம திமுக விஜய் விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இல்ல, நல்ல ஆட்சியை பத்தி அதிமுக பேசுறது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை தான். அதனால அதை பத்தி நான் சொல்றதுக்கு இல்லை. எங்களுடைய அமைப்பு செயலாளர் சொன்னது போல பழுத்த மரம் தான் கல்லடி படும். அதனால சிறப்பாக செயல்படக்கூடிய ஆட்சியை தான் வந்து விமர்சனம் செய்வார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் வந்து தோத்துருக்காங்க அமெரிக்க அதிபர்கள் எதிர்பார்த்தாங்க. இல்ல ஒரு எம்பியா நான் வந்து இதுல கருத்து சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கேன்.